மனிதன் செய்யும் மாபெரும் தானங்களில் முதன்மையானவை இரத்த தானம், உடல் உறுப்பு தானம், உடல் தானம் ஆகியவையாகும். மற்ற அனைத்து தானங்களும் பொருளாலோ உழைப்பாலோ அளிக்கப்படுபவை. இந்த மூன்று தானங்களும் உயிரை சுமக்கும் உடலிலிருந்து அளிக்கப்படுபவை. அதன் மூலம் ஓர் உயிரையோ பல உயிர்களையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ காப்பாற்ற முடியும். தானத்தில் சிறந்தது உடல் உறுப்பு தானம் என்பார்கள். ஒருவர் மறைந்தாலும் அவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதால் பல உயிர்கள் மறுவாழ்வு பெறுகின்றன. தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானம் திட்டத்தை கடந்த 2007-2008 அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார். உடல் உறுப்பு தானம் என்பது தமிழ்நாட்டில் ஓர் இயக்கமாகவே செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே மிக பரந்த மனதுடைய மக்களும் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பும் இங்கு இருப்பதால்தான் உறுப்புகளை தானம் செய்வதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் 2022 156 2023 178 உடல் உறுப்பு தானம் செய்துள்ளனர். இந்த ஆண்டு மே 9 வரை 102 மொத்தம் 329 முக்கிய உறுப்புகள் மற்றும் 278 திசுக்கள் மீட்டெடுக்கப்பட்டன. அது மட்டுமின்றி 2 கை மாற்று அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. இது தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையால் தான் சாத்தியமானதாகவும், மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசின் சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு முக்கிய காரணமாகும் எனவும் தெரிவிக்கிறார் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மருத்துவர் கோபாலகிருஷ்ணன். ஆயிரக்கணக்கான பேர் வந்து உறுப்பு செயலிழப்பினால் அவதிப்பட்டு இருக்காங்க. உறுப்பு வேண்டி காத்திருப்போருடைய பட்டியல் வந்து மிக நீளமாக இருக்கிறது. குடும்பத்தார் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அது தானமாக பெற்று ஒரு கொடையாளிகிட்ட இருந்து 7-8 நபர்கள் பயனடைய முடியும். தமிழ்நாட்டில் இந்த உறுப்பு கொடைக்கான சம்மதம் தெரிவிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டு வருது. அக்செப்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. இந்த விழிப்புணர்வு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தினுடைய சில சிறிய முயற்சிகள் மாதிரி நடந்தது. செப்டம்பர் 23 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு அரசு ஆணை வெளியிட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உறுப்பு தானம் அப்படின்றது வந்து மிக உன்னதமான தானம். அதை உறுப்பு தானம் செய்த நபரை அவருக்கு மரியாதை செலுத்துறது விதமாக, அந்த குடும்பத்தாருக்கு ஒரு நன்றி அறிதலை நமக்கு வெளிப்படுத்தும் விதமாக, அவங்களுடைய வீட்டுக்கே சென்று அரசு சார்பில் மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அது எங்கள் குடும்பத்து நபர் வந்து இறந்ததாகவே எனக்கு நினைக்கல, அந்த தானம் செய்யப்பட்ட உறுப்புகள் மூலமாக இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு மனோபாவத்துக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. அரசின் நடவடிக்கையாலும் விழிப்புணர்வுகளாலும் தமிழ்நாட்டில் உறுப்பு கொடைக்கான சம்மதம் தெரிவிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், தமிழ்நாடு முதலமைச்சரால் கடந்த ஆண்டு செப்டம்பர் அரசாணை வெளியிடப்பட்ட பின்பு இதுவரை 161 பேருக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் தேரணி ராஜன். இந்த ஆண்டினுடைய முதலிலிருந்து இன்றுக்குள் 102 பேர் வந்து மூளைச்சவடைந்தவர்கள் தன்னுடைய உறுப்புகளை வந்து தானமாக கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றியிருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு தமிழகம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்திலேயே வந்து அரசு மருத்துவமனையில் அதிக அளவிலே மூளைச்சவடைந்தவர்கள் வந்து டொனேட் பண்ணது என்பது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இங்கே ஒரு பிரத்யோகமாக அதற்கென்று ஒரு டீம் வந்து டாக்டர்ஸ் வந்து டீம் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்க. இதற்கு மேல்பு அவரால் வந்து மீண்டு வர முடியாது என்கின்ற நிலையை எட்டுகின்ற சில டெஸ்ட்டுகளை நம்ம செய்வோம். அதை வந்து பிரைமரி ஆப்னியா, செகண்டரி ஆப்னியா என்று சொல்லக்கூடிய அந்த 2 டெஸ்ட்டுகள் செய்த பிறகு அவர் வந்து அது 2 பாசிட்டிவ் என்று வருகின்ற பொழுது, அதற்கு பிறகு கிரீஃப் கவுன்சிலர்னு சொல்லுவோம். கிரீஃப் கவுன்சிலர் என்பவர் வந்து அதை பற்றி அவர்களிடத்தில் எடுத்து சொல்வார். அதாவது இதுக்கு மேல் வந்து பிழைப்பதற்கு அல்லது உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை தெரிவித்து, இதில் இப்போது வந்து இவர் மீண்டும், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூளைச்சாவு அடைந்தவர் வந்து தொடர்ந்து உயிர் வாழ்கின்ற ஒரு வாய்ப்பாக தான் இது கருது. அதே நேரத்தில் அவர்கள் முன்வருகின்ற பட்சத்தில் மட்டுமே தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த விதத்தில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். மண்ணுக்கு செல்லுகின்ற இந்த ஒரு உறுப்புகள் வந்து அதை வந்து மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற பொழுது அது வந்து ஒரு அது உயிரை காப்பாற்றுகின்ற விஷயமாகிறது. தற்போது 7500 முதல் 8000 நோயாளிகள் முக்கிய உடல் உறுப்புகளுக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கும் மருத்துவர்கள். ஒருவர் மூளைச்சாவு அடைந்துவிட்டார் என்ற நிலையில் அவரின் குடும்பத்தினர்களுக்கு எடுத்துரைக்க துவங்கும் போதே அவர்களே தாமாக முன்வந்து சம்மதம் தெரிவிப்பதாக தெரிவிக்கின்றனர். ஒருவர் இறந்த 4 அவரின் உடல் அழுக தொடங்கிவிடும் என தெரிவிக்கும் மருத்துவர்கள். 1 மணி நேரத்துக்குள் 2 மில்லிமீட்டர் வரை அழுகிவிடும் என்கிறார்கள். உறுப்புகள் இப்படி அழுகி மண்ணில் வீணாக போவதற்கு பதிலாக அவற்றை தானமாக அளிப்பதன் மூலம் பல உயிர்களுக்கு நாம் மறு உயிர்ப்பு அளிக்க முடியும். ஒருவரின் மரணம் அவர்களை சார்ந்தவர்களுக்கு கடும் துயரத்தை கொடுத்தாலும், பிறரின் பயன் கருதி அவர்கள் அளிக்கும் உடல் உறுப்பு தானம் மனிதம் காக்கும் மகத்துவமாகும்.
தீயும் மண்ணும் தின்னும் உடலை பிறர் கழித்து அவர்களுக்கு வாழ்வளிக்க முன்வருவோம். அனைவரும் உடலுறுப்பு தானம் செய்வோம்.